தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். குணமணிக்கும் வல்லமில்ல இயேசு நாமத்திலே அன்பு உறவுகளே, உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 21:12-19 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தே தீர்முன் அவர் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள், எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது? முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவோ எதிர்த்து பேசவோ முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களில் சிலரை கொல்லுவார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள். அமன் பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இறுதி காலத்தில் நம் வாழ்நாள் ஒவ்வொன்றும் தமக்கு இறுதி காலமே, இறுதி காலத்தில் துன்பங்கள் பல நம்மை தொடரும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. இத்துன்பங்களின் வழிதான் நாம் இறையரசுக்கு சாட்சி கோர வேண்டும். அதே வேளையிலே இத்துன்ப வேளையில் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடார் என்பது இன்றைய வாசகத்தின் கருப்பொருள். நம் எல்லோரையும் ஆழ்ந்த நம்பிக்கைக்கு அழைக்கும் வாசகம் இது. துன்பங்களின் வழியே சாட்சியம் பகர வேண்டும். கிறிஸ்தவன் கிறிஸ்து அவனாவான், கிறிஸ்தவள் கிறிஸ்து அவளாவாள், தானே அவராகி அவரே தானான நிலையை அடைந்தவன். பவுலோடு சேர்ந்து இனி வாழ்பவன் நானல்ல, கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார், கலாத்தியர் 2:20 என்று சொல்ல வேண்டியவன். எனவே நமது நினைவு, சொல், செயல் அனைத்திலும் கிறிஸ்துவின் மனம் வீச வேண்டும். இயேசுவும் எனக்கு நீங்கள் சாட்சிகள் என்று கூறுவதும், என் பெயரின் பொருட்டு துன்புறுத்தப்படுவீர்கள் என்று கூறுவதும் இதை குறிக்கும். இந்த துன்பத்தையே பவுலடியார் அருளாக கருதுகிறார். நான் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன், அதை அருளாக கருதுகிறேன், அதை நான் என்னிடமிருந்து எடுத்துவிட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். நாம் சாட்சியம் பகரும் இயேசு, எந்த இயேசுக்கு சாட்சியம் பகர போறோமோ அவர் சொல்றாரு, நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. லூக்கா 9:58 சொல்கிறது. இவ்வாறு கூறியவர் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று மார்க் 10:45 சொல்கிறது. துன்பமும் துயரமும் தொல்லைகளும் தொடர்ந்து அனுபவித்தவர், அவருக்கு நாம் சாட்சியம் பகர வேண்டுமேயின் அவர் வகுத்த பாதையிலேயே பின்பற்ற வேண்டும். துன்ப தூரங்கள் வழிதான் நாம் கிறிஸ்து அவர்கள் என்று காட்ட முடியும். என இயேசுவை சொல்றாரே, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை மறுத்து அனுதினமும் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றும், அதுதான் சீடத்துவம். நமக்கு அன்றாடம் நம்முடைய அழைப்பிலே, தொழிலிலே, வீட்டிலே வரும் துன்பங்களை விரும்பி ஏற்கிறோமா அல்லது முறைப்பட்டு கொள்கின்றோமா, முணுமுணுக்கின்றோமா, அல்லது இயேசுவின் பெயரின் பொருட்டு அவருக்காக அவரிலே மகிழ்வோடு வாழ்வின் வருத்தங்களை நாம் உடலிலே சுமக்கின்றோமா? கட்டாயத்திற்காகவன்றி மன விரும்பி இயேசுவுக்கு பின்னால் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறோமா? பல நேரங்களில் நம்ம தான் சிலுவையை தூக்குவோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம்,
நம் சிலுவையை சுமக்கும்போது நம் துன்பங்களில் இறைவன் நமக்கு உதவுகிறார். எப்படி சிமியோன் சிலுவையை இயேசு சுமக்க முடியாத சிலுவையை அவர் தோளில் வச்சு சுமந்துக்கிட்டு போறார். சிமியோன் இயேசு தள்ளாடி வந்து அந்த சிலுவையை கொண்டாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கிறிஸ்துவா நம்மை மட்டும் சுமக்க விடுவார்? ஒரு கதை படித்த ஞாபகத்திற்கு வருகிறது. ஒருவன் காலமெல்லாம் வேதனைப்பட்டவன், கஷ்டப்பட்டு வாழ்ந்தவன். அவன் நடந்து கொண்டிருக்கிறான் கடற்கரையில். அப்பொழுது திரும்பி பார்க்கிறான், நாலு கால் தடவை இருக்கிறது. அப்போ அவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம், நம்ம மட்டும்தானே நடந்து வர்றோம், நாலு கால் தடவை எப்படி வந்தது? ரெண்டு நம்முடையது, மற்ற ரெண்டும். அவனுக்கு இந்த பைபிள் வாசகங்கள் தெரிந்ததுனால ஒருவேளை இந்த துன்ப நாட்களில் இயேசு நம்மளோட சுமந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். கொஞ்ச தூரத்தில் போன பிறகு கால் தடை ரெண்டு தான் இருக்குது, ரெண்டை காணாம். அந்த நாட்களை யோசித்து பார்க்குறான். அந்த நாட்களில் தான் அவன் அதிக கஷ்டப்பட்ட நாட்கள். அப்போ அவன் சொன்னான், ஆண்டவர் வரட்டும், கேட்குறேன் ஐயா, சும்மா லேசாக ஈஸாக துன்பப்படும் போது சிலுவையை தொட்டு தூக்கிவிட்டு என்னால் சுமக்க முடியாத காலகட்டங்களில் என்னை மட்டும் தூக்க விட்டுட்டு போயிட்டே ஐயா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னானா. இயேசுவே வாரம்னானா இயேசு வந்துட்டாரான். ஏன்டவர் எப்படி செய்தீங்க, தூக்கிட்டு வந்தீங்க, தொடர்ந்து தூக்க வேண்டியதானே, நான் கஷ்டப்படும் போது என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. அப்போ இயேசு சொன்னாரான், மகனே, இந்த நாலு கால் தடை இருந்தது உண்மைதான். ரெண்டு தடவை உன்னுடையது, ரெண்டு தடவை என்னுடையது. ஆனால் இந்த ரெண்டு தடவை இருந்து பார்த்தியா, அது உன்னுடையது இல்லை, என்னுடையது. உன்னால் சிலுவையை சுமக்க முடியாமல் துவண்டு விழும்போது சிலுவையும் உன்னையும் தூக்கி சுமந்தேன். அதுதான் அந்த ரெண்டு கால் தடம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். அவர் நம் சுமைகளை தாங்கிக் கொள்கிறவர், நம் நோய்களை சுமந்து கொண்டவர். துன்பம் இல்லாத வாழ்க்கை கிடையாதுங்க. துன்பத்தில் உதவாத கடவுளும் கிடையாது. குறிப்பாக இறை பற்று உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்க ஆண்டவருக்கு தெரியும். ரெண்டு பேதுரு ரெண்டு ஒன்பதுல சோதனை நேரத்தில் கிறிஸ்து உதவினார் என்பதை உணர்ந்து சொல்றார். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கும் கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். யாக்கோபு 1:12 சொல்கிறது. தனிமையாக நின்று தம்முடைய சக்தியாகவே துன்பங்கள் எதிரிகள் மேல் வெற்றி காணல் அரிது. ஆனால் இயேசுவோடு சேர்ந்து அவருடைய சக்தியிலே எதிர்ப்பு சக்திகள் அனைத்தையும் அடக்கிவிட முடியும். விவிலியத்திலே வாசிக்கின்றோம், போருக்கு போகின்ற இஸ்ராயலுக்கு முன்னால பாட்டு கிளாஸுக்கு அரங்க துதி பாடி போகும் பொழுது ஆண்டவர் அனைவரையும் நொறுக்கியதை நாம் பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் கல்வி கற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர் தலைமை சங்கத்தார். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டார்கள். திருத்துதர் பணி 4:13 நம்ம வாசிக்கிறோம். இந்த சொற்கள் எவ்வாறு இயேசு துன்பங்களில் நமக்கு உதவுகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. உங்கள் தலைமையில் ஒன்று கூட விழவே விடாது என்று இன்றைய வாசகத்தில் நாம் வாசித்தோம். இயேசுவின் வல்லமையும் சக்தியையும் நமக்கு இந்த சொற்கள் எல்லாம் எடுத்து காட்டுகின்றன. நம்மோடு இருப்பவர், நம் நோய்களை சுமப்பவர், நமக்கு ஆறுதல் அளிப்பவர், நம் வீட்டுக்குள் குடியிருப்பவர். எனினும் இயேசுவுக்கு பிற மக்களுடைய சாட்சி வர தயங்குகிறோமா? இயேசுவின் பெயரை அவருடைய மதிப்பீடுகளை பிறருக்கு அறிவிக்க பயப்படுகிறோமா? இயேசுக்காக சிறிய சிறிய நோய்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க நேரும் போது கலங்குகிறோமா? எனவே இயேசுவின்பால், அவர் படிப்பினையின்பால் நமது பிடிப்பு எப்படி இருக்கிறது? இந்த விவிலிய வார்த்தைகளிலே
நாம் ஆறுதல் அடைகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு ஒரு உரிமையோடு நமக்கு அளித்து நம்மை சிலுவையை பயந்து கொண்டு உறுதியோடு சுமக்க ஆற்றலை தருவாராக. எல்லா வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.